மாட்டு மாடினம் வந்து எல்லாரும் அணிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் கிராமத்தில் நாங்கள் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 மாடு இருக்குங்க ஒரே இடத்துல. பாருங்கள் இந்த மாதிரிங்க மாட்டு மயிரம் வந்தால் வராங்க, அவங்க தான் இந்த மாட்டுக்கு வந்து காவல்காரங்க ஓனர் எல்லாமே அவங்க தான். பார்த்து பாருங்கள் இங்கே நிற்கிது பாருங்க, கன்றுக்குட்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அந்த இடத்தோட ஹீரோ வராரு பாருங்க, இங்க பாருங்க வந்துட்டு இருக்காரு பாருங்க, இவர் தான் அந்த கிடையோட ஹீரோ போயிட்டு இருக்காரு. என் பேர் கண்ணங்க. நீங்க எந்த ஏரியால வசிக்கிறீங்க? நாங்க இந்த அரசங்குடி முடுக்கு போட்டி பத்தல போட்டதாங்க. இதுதான் உங்களுக்கு பூர்வம? இது இதுதான் பூர்வம் வந்து செங்கலூர் பஞ்சாயத்து, செங்கல் பஞ்சாயத்து நண்டம்பட்டி. அப்படி ஆமா. நீங்க ஏதாவது ரொம்ப பாரம்பரியமா இதுதான் நாட்டு மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு நாட்டு மாடு தான் பொழப்பு, வேற மாடு பிடிக்காதுங்க. இதுதான் பொழப்பு. எவ்வளோ மாடு வச்சுருக்கீங்க? ஒரு 450 மாடு இருக்குங்க. 450 மாடு வச்சுருக்கீங்க. இது மாதிரி வந்து நீங்கள் பரம்பரை பரம்பரையாக வளர்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம், பரம்பரையாக பரம்பரையாக வளர்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. வேலையும் கிடையாதுங்க. சரிங்க சரிங்க. தொழிலே நமக்கு இதான், இதான் அப்படி இதை நம்பி தான் வாழ்க்கை வாழ்வாதாரமே. வாழ்க்கை தான், நாட்டு மாடு தான், நாட்டு மாடு தான். தேவைப்பட்ட வீட்டுக்கு தேவைப்பட்ட பால் எடுத்துக்குவோம், தேவைப்படாத கண்ணு குடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இல்லை மாடு வந்து விற்பனைக்கு, விற்பனைக்கு வளர்ப்பு கொடுப்போம், வளர்ப்பு கொடுப்போம், வளர்ப்பு கொடுப்போம், வளர்ப்புக்கு மட்டும். ஆமாம். மாட்டு வெடிக்கலுக்கு மாடு கொடுக்குறீங்களா? மாட்டு வெடிக்கலுக்கு பெரிய மாடு கேட்டாங்கன்னா விருப்பப்பட்டு கேட்டால் கொடுப்போம். ஓகேங்க ஓகேங்க. மற்றபடி இந்த கறிக்கிரிக்கெட் வந்து யாருக்கு கொடுக்கறது கிடையாது இல்லைங்க. அழிய போகிற இனத்தை வந்து நீங்கள் காப்பாற்றி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பெரிய நன்றி. ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்ல. இருந்தாலும் உங்கள் பேர் சொன்னீங்க கர்ணன், கர்ணன் கர்ணனுக்கு ஏற்ற மாதிரி கர்ணன் மனசுங்க உங்களுக்கு. நானே ஊசி மருந்து போட்டுக்குவேன். ரொம்ப சந்தோஷம்.